ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மதியம் என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? அமைதியார் உன்னை காட்டக்கூடாது. இப்போ ஆரஞ்சு ஜூஸ் பிழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சமையல் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, மணி 11:30 ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தோன்னா காலையில் 11:30 ஆயிடுச்சு சொன்னால இன்னும் சமைக்கவே ஒன்றும் ஆரம்பிக்கல. ஏன்னா இன்னைக்கு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து இன்றைக்கி தான் இன்னிலேருந்து தானே பாவ போடுறாங்க. ஆமாம், இப்போ போட்டுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி தான் போனோம் வேக்சின் போடுறதுக்காக. பார்த்தோன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம். 8:30 போனோம். அங்கே பார்த்தோன்னா ஒரு 300-400 பேர் வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அவர் மட்டும் தான் போடுறாரு. ஏன்னா போட்டால் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், ஃபீவர் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அதனால் வந்து ஒவ்வொருத்தராக போட்டுக்கலாம். ரெண்டு பேரும் போட்டுட்டோம்னா வீட்டு வேலைகள்லாம் எதுவும் செய்ய முடியாது. ரெண்டு பேருமே படுத்துட்டோன்னா கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து அவருக்கு நான் போடுறேன், அடுத்தது நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அவரை மட்டும் தனியாக விடுறதுக்கு எனக்கு பயம். அதனால் வந்து அவரை கூப்பிட்டுட்டு நானும் கூட போனேன். அங்கே போனால் அவ்வளோ கூட்டம், க்யூவில் நிற்கிறாங்க. உள்ளே பார்த்தா ரூமில் வந்து அவ்வளோ பேர் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நீ வேண்டாம் வாங்க, நம்ம அப்புறமேலே போய் வந்து அப்புறமேலே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ 8:30 வந்து 10:00 தான் வந்தோம். இப்போ திரும்ப வந்து போகணும். அதனால் வந்து இன்னைக்கு காலையில் வந்து நீ ஒன்றும் சமைக்கலை. சாதம் மட்டும் வச்சுட்டு ஏதாவது வந்து பருப்பு மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா பருப்பு சாதம் ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். போயிட்டு வந்து ஈவினிங் மேலே வந்து நம்ம பார்க்கலாம். அங்கே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கூட்டம் இருக்குது என்னங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. ஈவினிங் மேலே வந்து ரெசிபி செய்யும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். கிச்சன் எல்லாம் அப்படியே இருக்குது, இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. அப்படியே அவசர அவசரமாக மாவெல்லாம் எடுத்து ஊற்றி இட்லி சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டோம். எல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாகவே கச்சம் குச்சம் தான் இருக்குது. ஏன்னா வந்து இன்ஜெக்ஷன் போட போகிறதுனால எனக்கு காலையிலேருந்தே வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்காக வந்து அதனால் எனக்கு வந்து வேலை செய்கிறதுக்கும் மூடே வரல. எனக்கு பயத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சரி, எல்லாரும் சொல்கிறாங்க போடணும், போட்டால் தான் நல்லது அப்படிங்கிறதுனால வந்து சரி போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து தான் போட போனோம். அதனால் வேலை எதுவுமே நான் செய்யலை. இனிமேல் தான் வந்து க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு ஒரு 12:00 போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இப்போ வந்து ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்குறேன் பாபா, ஜூஸ் குடிக்க வேண்டாம். ஆமாம், தேவா கொடுத்து. இன்ஜெக்ஷன் கூட்டத்தை பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வர வரைக்கும் மனசே ஒரு இதில் இருக்காது. அதனால் எனக்கு ஒன்றும் பண்ணலை. வந்து ரசமும் தயிர் இருக்குது எங்களுக்கு. அவருக்கு தயிர் கொடுக்காம ரசமும் புகையில் வச்சுக்கலாம். இன்னைக்கு நைட் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கரெக்ட். இன்ஜெக்ஷன் போட யார் யார் போடல போடாதவங்கெல்லாம் போட்டுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இன்ஜெக்ஷன் போட்டால் என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சேனல் வந்துச்சு? பாலிமரில் வந்ததா? தினத்தந்தி இதில் டிவியில் வந்துச்சு. நான் அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, மைதா மாவு சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்துட்டு பழங்கள் காய்கறிகள் எல்லாம் அப்புறம் எங்கள் அத்தை தான் சொன்னாங்க வந்து ஃபீவர் இருக்கும், அதனால் வந்து ஒரு 3 குளிக்க வேண்டாம், நல்லா வந்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போய் தான் இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சீக்கிரமாக போய் வந்து டோக்கன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாம வந்து வெறும் வயிற்றுல போகாதீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பயத்தோடு தான் இன்ஜெக்ஷன் போட போவோம். அது அந்த பயத்தோடு சேர்ந்து வயிறு பசியும் சேர்ந்துருச்சுன்னா இன்ஜெக்ஷன் போட்ட உடனே தலை சுத்தல் மாதிரி வந்துடும். அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு போய் இன்ஜெக்ஷன் போடுங்க. அதெல்லாம் அந்த நியூஸ் சேனலில் சொன்னாங்க.
நீ பாத்துக்கோங்க உங்களுக்கு லிங்க் கொடுக்கறேன் அவர் குளிச்சிட்டாரு என்ன போட்டுட்டு வந்து குளிக்க முடியாதுங்கறதுக்கு அவர் குளிச்சிட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு போய் போட்டுட்டு வந்து அதுக்கு அப்புறம் தான் குளிக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் இன்ன குளிக்கல வெளிய போயிட்டு வரதனால நம்ம வெளிய போயிட்டு வந்து குளிச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் இன்ன குளிக்கல அதனால தான் டல்லா இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல ஏன் டல்லா இருக்கீங்கன்னு சொல்லி கேப்பீங்க அதுக்காக சொல்லிட்டேன் இப்பயே கவுட்டன் டாப் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் பாதி வரைக்கும் அதாவது ஸ்டவ் வரைக்கும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் இன்ன கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது அது வந்து வந்து தேய்க்கலாம் அப்படிண்டாங்க டைம் ஆயிடுச்சுன்னு க்ளீன் பண்ணியாச்சு வந்து டைனிங் டேபிள் இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இன்ஜெக்ஷன் போட போயிட்டுருக்குறோம் டபுள் மாஸ்க் எல்லாம் டபுள் மாஸ்க் போட்டு தான் போகிறோம் எங்கள் ஏரியா இது வந்து இங்கே சமுதாய நலக்கூடம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது அங்கே தான் போகிறோம் பேங்கா கம்யூனிட்டி ஹால் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது அங்கே தான் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா டபுள் மாஸ்க் உள்ள ஒரு மாஸ்க் போட்டு இங்கே ஒரு மாஸ்க் அது என்னமோ தெரியல மாஸ்க் போட்டால் தான் குறுகுறுன்றது தும்மல் வர மாதிரியே இருக்குது இல்லைனா கூட சும்மா இருக்குது மாஸ்க் போட்டால் உடனே தும்மல் வருது தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது போனதான் தெரியும் காலையில் வரும்போது பார்த்தோன்னா இங்கே ஃபுல்லாக வண்டி சரியான வெயில் இப்போ 9 மணிக்கு அதனால் வேண்டாம் இந்த வெயிலில் வந்து நின்று போட வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டோம் இதுவா இது கிடையாது கூட்டமே இல்லைல்ல இந்த காலையில் வந்தோன்னா இந்த இடத்துல 5 வருஷம் நின்றுட்டு இருந்துச்சு இன்ஜெக்ஷன் கூட போனோம்ல அங்கே போனோன்னா காலி ஆயிடுச்சு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வரணும் என்ன எதெல்லாம் ஃபுல்லாக கேட்டுட்டு வந்தாச்சு வந்து குளிச்சாச்சு இப்போ வந்து சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் சாதம் ரசம் வைக்கணும்னு தான் முதல்ல சொல்லிட்டு போனேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் பருப்பு சாதமாக வச்சிடலாம் பருப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதா பருப்பு சாதமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பருப்பு சாதம் ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அதோடய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க திருப்பி ஒருத்தர் நான் ஃபுல்லாக நான் சொல்லலை பருப்பு சாதத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் 2 தக்காளி 4-5 பூண்டு வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 பச்சை மிளகாய் அரிசி வந்து வந்தவுடனே ஊற போட்டுட்டேன் துவரம்பருப்பு அரிசியும் ஊற போட்டாச்சு 1.5 கிளாஸ் அரிசி 1.5 கிளாஸ் பருப்பு துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டோம்னா நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பருப்பு சாதம் வச்சுட்டு துவையல் அரைச்சிக்கலாம் தேங்காய் துவையல் அரைச்சிப்பேன் கூட வடகம் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்குறேன் வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம் அதாவது பருப்பு சாதம் வந்து நான் வச்சிடுறேன் நான் அங்கங்கே நடுவில் மட்டும் காட்டுறேன் அப்புறம் வந்து துவையல் அரைக்கிறது மட்டும் பார்க்கலாம் சாதம் போட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்குறோம் அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம் அந்த டைமிங்கில் வந்து துவையல் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு சாதம் தான் வைக்க போகிறேன் பருப்பு சாதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு இங்கே தண்ணி கொதித்த உடனே மூடி வைக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம தேங்காய் துவையல் அரைக்கலாம் இந்த துவையலுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் 1 கால் மூடி எடுத்துருக்குறேன் 2-3 சின்ன வெங்காயம் கொஞ்சமாக புளி இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க 1 துண்டு இஞ்சி கூடவே கருவேப்பிலை மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும் கூடவே உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது லைட்டாக தெளித்து தான் அரைச்சிக்கணும் இது கூடவே காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு கலர் கிடைக்கும் இது 1/2 டீஸ்பூன் கூடவே உப்பு லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சக்கூடாது துவையல் வந்து கொஞ்சம் நெருந்தானே இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் நெருன்னு இருக்கணும் இப்போ அது வந்து இது எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கேரளா டைப்பு துவை சம்மந்தின்னு சொல்லுவாங்களா அவங்க இப்படி இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் அந்த கருவேப்பிலை இஞ்சிலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அவ்வளோதான் அது பார்க்கும் போதே அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும்
என் ஃப்ரெண்டோட அம்மா செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். தேங்காய் சம்மந்தி ரெடி. சம்மந்தி, தேங்காய் சம்மந்தி ரெடி. இப்போ சாதம் ரெடி. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வடகம் வறுத்துக்கணும். இதுக்கு இதில் மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து வீல் சிப்ஸ் பிடிச்சிட்ருக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஆன் பண்ணவுடனே சிம்மில் வச்சுட்டு அந்த ரொம்ப அதிகமாக எண்ணெய் காயக்கூடாது, அதில் வச்சு பொறிச்சா தான் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும். இதை யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டிங்கன்னா தேவாதான் கண்டுபிடிச்சான். முதல்ல போட்டு போட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து தேவா தான் ஒரு நாள், நான் போடா இது எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவன் தான் ஒரு நாள் மெதுவாக பொறுமையாக ஆன் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு பார்த்து சொன்னான், அம்மா இதுக்கு வந்து போட்ட உடனே அந்த ஹீட்லேயே ரொம்ப எண்ணெய் காயாமல் வச்சு போட்டு பொறிச்சா நல்லா வருதுமா அப்படின்னா. பாருங்கண்ணா எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்க. எண்ணெயை வந்து காய விட்டுறாதீங்க. இப்போ லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மாம்பழம், சம்மந்தி, தேங்காய் சம்மந்தி அதாவது தேங்காய் துவையல், இது கூடவே மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே நான் சொன்னேன், மாங்காய் சீசன் முடிகிற வரைக்கும் இந்த இது எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும்னு சொல்லி. அப்பளம் அதாவது வீல் சிப்ஸ். இப்போ சாதம் வச்சுக்கலாம். இப்போ நல்ல ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காய பக்கோடா. வெங்காய பக்கோடா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு ஊற வச்சுடுங்க. அதுலேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா தண்ணி நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த இதுலேருந்து வர தண்ணியை வச்சு தான் நம்ம பிரட்ட போகிற மாவு. எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். சில பொருள்லாம் ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், இது கூடவே சோம்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு நிறையா சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு லைட்டாக துருவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து லைட்டாக துருவினா போதும், அந்த தோலோடையும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து லைட்டாக அதை துருவி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. 1-2 இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்த பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் சேர்த்து லைட்டாக துருவினாலும் பரவாயில்ல, இல்லைன்னா இடிக்கல்ல கூட போட்டு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி தட்டி எடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட், நல்லாயிருக்கும். அப்படியே முழுசு முழுசாக கிடைக்கும், நல்லாயிருக்கும். நான் அப்படி கூட பண்ணலாம். நான் ஒரு 4 பூண்டு மட்டும் இதில் போட்டுட்டு இன்னும் மிச்சம் 4 வந்து நான் தட்டி சேர்க்குறேன், நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து கடலை மாவில் செய்கிற பார்த்தீங்களா. இந்த மாதிரி அப்படியே முழுசு முழுசாகவே கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவினோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து ஒரு 4 கரண்டி அதாவது ஒரு 300 கிராம் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதிலையே தான் பிரட்டிக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்படியே கலந்து விட்டு அப்போ தான் நீங்கள் எண்ணெய் எடுத்து உதுத்து விடும் போது அப்படியே தனித்தனியாக விழும். நீங்கள் தண்ணி சேர்த்து பிரட்டிக்கிட்டிங்கன்னா அப்படியே வடை மாதிரி கட்டி கட்டியாக விழும். உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது போதும். மேலே மேலே போட்டு நீங்கள் வந்து பிரட்டிகிட்டே இருக்க வேண்டாம். இப்போ இதில் சூடான எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். இப்படி நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு வரும். நல்லா சூடான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. பார்த்து எண்ணெய் சூடாக இருக்கும், கவனமாக பிரட்டிக்கோங்க. இப்போ நம்ம பக்கோடா உதுத்து விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி எடுத்துட்டு உதுத்து விடுங்க. இப்படியே பிசைஞ்சு உதுத்து விடுங்க. பார்த்து அனல் அடிக்கும், ஜாக்கிரதை. அனல் கொதிக்கிற எண்ணெயில் போகும். நல்லா கையில் மேலே தூக்கிட்டு அப்படியே உதுத்து விடுங்க. திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். வெங்காய பக்கோடா ரெடி. இன்னைக்கு காலையில் வெளியே போயிட்டு வந்தேன்ல, சரியான தலைவலி. இத்தனை நாள் நம்ம வந்து வெயிலுக்கு போக வெயிலில் போகவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருந்தது. சரியான தலைவலி, அப்படியே பாரு முகமே எனக்கு வீங்கி போயிருந்தது. அந்த குரோசினை போட்டிருக்கிறேன், அவ்வளோ தலைவலி ஆயிடுச்சு. சாப்பிடவும் முடியல சரியாக. அதான் வயிறு பசிச்சுட்டு சரி ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை வீட்டில் சாப்பிட்றதுக்கு. சரி, இது வெங்காயம் பக்கோடா போட்டு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டுருக்குறேன், இதை போட்டுட்டு இருக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் கருவேப்பிலையை பொறிச்சு சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த ஜல்லிக்கரண்டியே வச்சு எடுத்துக்கோங்க. இது மேலே அப்படியே போட்டு விட்ருங்க. இப்போ நமக்கு பக்கோடா ரெடி. காஃபி இங்கே போட்டுட்ருக்குறாங்க. காஃபி ரெடி. இங்கே பக்கோடா ரெடி. காஃபி ரெடி. வெளியே வந்து உட்காந்தாச்சு காஃபி குடிக்க. வந்தாம்மா, சார்வாலும் வந்துட்டாங்க. சரியான தலைவலி அது மாமாவுக்கு. காஃபி எடுத்துருந்தியா? எடுத்துட்டு வா. என்ன பாவா? முந்திரி பருப்பா. அது இன்னொரு நாள் போகலாம். முந்திரி பக்கோடா அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூண்டு மட்டும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எடுத்துட்டியா? உட்கார். இந்த பக்கோடா எடுத்துக்கோ. காஃபி குடிச்சிட்டு எடுத்துக்கிறேம்மா. நீ என்னடா பண்ணுறீங்க? என்னடா என்ன வேணும் உனக்கு? ஏய் சிட்டு, இதான் இவன் ஒருத்த கொட்டாவி விட்டுக்கிட்டே தூக்கம் தூக்கம் வருதா? தூங்கு. இந்த அட்டைப்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா பலசருக்கு வந்தது, மளிகை ஜாமானுக்கு வந்தது, அப்படியே எடுத்து வச்சுருக்குறோம். இதுலேயே இருக்கட்டும்ன்ட்டு உள்ளே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதில் ஃபுல்லாக இது பிஸ்கட்டு இதெல்லாம் இருக்கும் அதில். சிட்டம்மா. என்னம்மா? கேளு கேளு. என்னம்மா கேளு ப்ரூனோ. என்னம்மா கேளு. என்னம்மா கேளு ப்ரூனோ. சிட்டிங்க பாரு. ரெடி, 1 2 3. ஓடியா 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 ஓடியா. அது வரும்போதே கீழே விழுந்துடுது. கொடு கொடு கொடு, அக்காட்ட கொடு கொடு. கொடுக்க மாட்டான். ம், அவனா கீழே போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது ஒரு முட்டு கொடுத்து கடிக்கிறது. மடியில் ஏறி உட்காந்துட்டு கொடு. கொடு கொடு கொடு. அம்மாட்ட கொடு, அம்மாட்ட கொடு, அம்மாட்ட கொடு, அம்மாட்ட கொடு. கொடுக்க மாட்டான். அப்புறம் டூ சிட்டு கொடு அம்மா. குர் ஓடியா ஓடியா ஓடியா. ஃபர்ஸ்டா ஓடுறான். வா 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 வா. அங்க இருக்கு பாருடா. தேடுறான் பாரு. அங்க இருக்கு பாரு. போய் இறறா. பால் ஆனது பா. ம். சிட். ம். ஓடு ஓடு. அங்க. காணோம். பால் காணோம். அங்க பாரு, அங்க பாரு. போடா. எடுத்துட்டு ஓடி வா. இப்போது குருமா செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். வெஜிடபிள் குருமா, அதாவது தக்காளி வெஜிடபிள் குருமா. இது கூட பட்டை, பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு பட்டை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய். நான் வந்து சப்பாத்தி தான் வைக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா சரியான தலைவலி. சாயந்தரமே தலைவலின்னு சொன்னேன்ல, ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. அதனால் சரி போதும், தோசை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தோசையும் குருமா வந்து வைக்க போகிறேன். இப்போ வந்து வெங்காயம், வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவாங்க.
இந்த குருமா வச்சனா நாளைக்கு காலையிலயும் சேர்த்து வச்சுப்பேன். அதனால வந்து கொஞ்சம் நிறைய விதம் செய்ய போறேன். இப்போ பயங்கர வெயில், தாங்கவே முடியல. இப்ப இதுல புதினா சேர்த்துக்கிறேன், ஒரு கைப்பிடி புதினா. இதை வதக்கிட்டு நம்ம இந்த இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். தக்காளி வந்து அடிச்சு வச்சிருக்கிறேன், மூணு தக்காளி, அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், அரை டீஸ்பூன், ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா. ஏன்னா ஏற்கனவே நம்ம பட்டை கிராம்பெலாம் போட்டிருக்கிறோம். இப்போ இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி. காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கப் பச்சைப்பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சைப்பட்டாணி வந்து ஃப்ரோசன் பச்சைப்பட்டாணி தான், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரிக்கெலாம் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சாயந்தரமே கட் பண்ணி வச்சுட்டேன், சரி அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சரி செஞ்சிடலாம், தோசை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் அப்படியே இது பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கழுவி கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு, நல்லா அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும். கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஊற்றுறதுக்கு நான் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு, கசகசா வந்து ஒரு அரை ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதெல்லாத்தையுமே வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நல்லா அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் வந்து நல்லா மையா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை கொஞ்சம் திக்காக தான், திக்காக வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை வந்து தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே தண்ணி ஊற்றி காய வச்சுக்கோங்க. இது நீங்கள் குக்கரில் கூட வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தால் டக்குன்னு வெந்துடும். இது என்ன இப்படியே இது வேகட்டும், கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம், மூடி வைக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நமக்கு டொமேட்டோ வெஜிடபிள் குருமா ரெடி. இப்போது தோசை சுட்டு சாப்பிட வேண்டியதான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வச்சிங்கன்னா மதியம் ரைஸுக்கு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிறுதானி தோசை சுட்டிருக்குது. இந்த சிறுதானி தோசைக்கு இந்த தோசை வேணும், சூப்பராக இருக்கும். அது சூப்பர் பாப்பா, அவங்க தான் தோசை சுட்டு கொடுக்குறாங்க. இது வந்து சிறுதானி தோசை, அதனால தான் கலர் வந்து இப்படி இருக்குது. சிறுதானி தோசை வேணும்னா அது லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து குருமா, தக்காளி குருமா வச்சுருக்குறேன், தக்காளி வெஜிடபிள் குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாக் இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. சூப்பர்.